அனைவருக்கும் வணக்கம். எங்கப்பா இசை ஆல்பத்தை பார்த்தோம், அதில் பாசம், அப்பா மீடியா, எங்கப்பா, ஏசப்பாவை பற்றி பாடல், பக்தியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க. ஒருத்தர் வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து பரிசா கொடுத்துட்டார். நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சு போச்சு, தமிழ் திரையுலகத்தில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் கையில் தான் இருக்குது. அவரை பார்த்துக்கிட்டு அவர் இனிமேல் காமெடி பண்ணி எடுக்க முடியாது. நம்ம இந்த வராது, வடிவேலு, சந்தானம், சூரி, ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டாங்க, ரெண்டு அவங்க கொண்டாந்து உட்கார வச்சிருப்பார். கோவிந்தராஜ் சார், பாதி திருவிழத்தை கையில் வச்சுருக்கீங்க. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு, சரியான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் கே பாட்டாசர் அவர் வந்தது. அவர் ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. பாடல் வந்து பக்தி பாடல், ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான். இப்போ மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு, முதல்ல பாசம், பக்தி. அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி, அல்லாஹ் நினைச்சாலும் சரி, இல்லை சிவன், முருகன், பிள்ளையார், யார் நினைச்சாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்லை, கடவுள் இல்லை, அப்போ தாட் வந்தாலே நம்ம நம்ம கண்ட்ரோல் எல்லாம் போயிடுவோம். அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்கார், இருக்கார் இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம தவறு செஞ்சால் அவர் நம்மளை தண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும். அப்போ தான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கு வரும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினைப்போம்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திமுரு வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி வேணும். அதையும் யாரும் கும்பிடலாம், கடவுள் யாரானா இருக்கலாம், ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும். ஆனால் இந்த பாடல் குழந்தை இயேசு நினச்சி பாடும்போது முழுக்க முழு ஒரு பக்தி பாடல். நம்ம கமர்ஷியலில் குத்துப்பாடலுங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே, பக்தி பாடலுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போகிறது பக்தி பாடல் வேணும். இப்போ நிறைய குறைஞ்சிச்சு, சிம்பமுகளுக்கு ஒரு காலத்தில் நிறையா பக்தி பாடங்கள் இருந்துச்சு, திருவிளையாடல், சரஸ்வதி சிவபதம், கந்தன் கருணை, அன்னை வேளாங்கண்ணி, நிறைய பக்தி படங்கள் வந்துச்சு. இப்போ பக்தி படங்களே அது வர்றதும் இல்லை, நினச்சி பார்க்குறதும் இல்லை, வந்தாங்களா வந்தால் பார்ப்பாங்களா டவுட் வந்துடுச்சு. பக்தி படம் வந்து வரட்டும் பரவாயில்ல, குடும்பம் வராமல் போச்சு. இப்போ பாக்கிராஜ் படம் தான் படம்லாம் மூணு கீதங்கள், அதுலேயே அப்பாவை பற்றி வந்திருக்கோம். டாடி டாடி ஓ மை டாடி, அப்பயே பாப்பா அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அம்மாவத்தை பிடிக்கும், மௌன கீதங்கள் தான் பையனுக்கு அப்பாவை பிடிக்கும். தூரம் நின்று போச்சு, முந்தானே முடிச்சு, அந்த நாட்கள் இல்லை, அதெல்லாம் அந்த நாட்களில் ஒரு லவ் ஸ்டோரியாக அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்லை, கிளைமேஸ் நிற்கும். இன்றைக்கி கலாச்சாரமாவது பண்பாடாவது, கத்தீர்றா, பெற்றா, குத்துரா, கலாச்சாரம் தான் இப்போ இன்றைக்கி கலாச்சாரத்தை காணும். ஆமாம், என்னென்னா இந்த மாதிரி பக்தி பாடலில் பார்க்கும்போது ஒரு இன்றைக்கி ஒரு ஆறுதலாக இருக்குது, ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குது. எங்கள் அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும்.
அப்போ எனக்கு வரணும்ல. நம்ம உதவிக்குனர் இருந்தோம், அப்போ எதுவும் கேட்க முடியாதுங்க அப்பா. டிரைவர் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டிருக்கலாம். நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா, இதை வாங்கிட்டு வரணுமாட்டு. இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்றும் வேணாம் சொன்னார். அவர் எங்கிட்ட ஒரு கூட ஒன்றே ஒன்று கேட்டார், என்னென்னா ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட. இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இருந்தால் வாங்கிட்டு வா அப்படின்னார். அதான் ஃபஸ்ட் விஷயம் அவர் எங்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா, பாக்கிய வாரதில் பாக்கியரசு வந்து இந்த கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும், அது பல தூப்பம் வந்துச்சு. அந்த தூப்பம் எல்லாத்தையும் வாண்டிச்சுனார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது. அது சாப்பிட சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக சொல்லியிருக்கேனா, எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கியரசு மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கை வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் நான் உதவி கிணறாக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாதர்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்ட்டை சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கினோன்னே அதை செலவு பண்ணாமல் நேர் கொண்டு எங்கள் அப்பாட்ட பணத்தை கொடுத்தேன், வாங்கிட்டார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தட போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் பசு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்படி அது ஞாபகமாக வெள்ளி மோதிரத்தை போட்டார். இது நடந்து 20-25 நிமிஷம் இருக்கும். இன்றைக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ள அந்த மோதிரம் இருக்குது. இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனாக அப்படிப்பட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போனோம், எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, நர்ஸாக வந்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்ட்யூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க நகை பொறுத்த அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க அப்படின்னா, அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தரவாதம் கொடுத்து தூங்கி வச்சுக்கலாம். அதை அந்த கயத்தை கலட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையிலேருந்து இந்த வெள்ளி மோதிரம் தான், அது அவரே கட்டி எனக்கு கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுருப்பா, வந்து வாங்கிட்டேன்ட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சு. நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அது ஒரு ஞாபகமாக இன்றைக்கும் அதை போட்டிருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச எம்மேல வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கோம், சரியா படத்துக்கு போவோம், செம்மடி வாங்கிடுவது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூல் யாராவது அடிச்சிட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மாவோ அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் பையன் அடிச்சுட்டானேன், அதுக்கப்புறம் அடி செம்மடி விடுவோம். அப்போலாம் உள்ளனா தெரியும் அப்பாவுக்கு நடாது பயத்தில். அப்போ உள்ளனா பார்ப்போம். அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை உணர்வா சொன்னாங்களே, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம், அப்பப்போ உணர்ந்துருவோம். அம்மாவோட அப்பாவோட பாசத்தை உணர்வதுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு பக்குவப்படணும். அப்போ தான் நம்ம வந்து அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும். திரு கே பாக்கியராஜ் அவருக்கு வணக்கம், பேரரசாரர்களுக்கும் வணக்கம், பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம், எங்களோட மேடையில் அமர்ந்திருக்கும் சகநடிகளுக்கும் வணக்கம். இந்த அப்பா மீடியா சார்பில் எங்கள் அப்பா மீடியா எங்கள் அப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லட்சணா ரிஷி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க, அவர் ரிஷி சார் ரொம்ப அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ஒளிப்பதிவு இசை எல்லாமே நல்லாயிருக்கு. அவர் எனக்கு வந்து ஒரு சமீப காலமாக பழக்கமானார். அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கிறனாரு, நான் நிறையா நம்ம நடிகர்கள்லாம் வந்து பேட்டி எடுக்கும் மாதிரி கூப்பிட்டேன், எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க, அவங்களாம் எல்லாம் ஆர்வம் பார்த்தாங்க. இந்த லக்ஷணாநிதி ரிஷி நெம்மேறும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற அதிர்ப்பு மரியாதைக்கு முடிய எங்கள் இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கு
வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் என்னை திருப்பாச்சி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையை திருப்பமுறை ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்கள் அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்தீங்க, அந்த பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க. நமது திரையுலகிற்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதலை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, நீங்கள் வருகை தந்து சிறப்பு செய்துங்க அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விரைவுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உயிரில் அதிகமாக நேசிக்கிற என்னோட அப்பாவுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். ஐயா பாக்கியராஜ் சார் அவங்க வந்து தான் என் பொண்ணை வந்து ஒரு 9 மாதத்தில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 இயர்ஸ்லேயே வந்து அவங்க இப்படி வருவாங்க அப்படிங்கிறது இயற்கை எனக்கு கொடுத்துருக்கு. வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி நான் இந்த பாட்டு வந்து நான் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு இயக்குனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிஆர்ஓவாக இருந்தவர் அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரு துளசி பழனிவேல் சார். ஆமாம், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டு என்னால் தொடர்ந்து பண்ண முடியலை, சினிமாவுக்குள்ளே இது பண்ண முடியலை. அதனால் என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னோடய அப்பா வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்பா ஞாபகமாக எழுதின ஒரு பாட்டு, அது என் பொண்ணை வச்சே நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.